வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்களே, நம்ம பாருங்கள், டிஆர்பி பியூவுக்கான ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டுருக்கோம். ஸோ தமிழ் கிட்டத்தட்ட முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்ற பிளானில் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி எடுத்துக்க நூல்களில் அந்த ஷார்ட்கட் வீடியோ ஒன்று பார்த்துருந்தோம். இப்போ அதனோட தொடர்ச்சியாக எட்டுதொகை நூல்களில் இருக்கக்கூடிய அந்த 6 to 12 புக் ஒன்று இருக்கக்கூடிய அந்த சாறு, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை அப்படியே உறிஞ்சு உங்ககிட்ட என்ன பண்ணிட்டு போகிறோம், கொடுத்துட்டு போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதை நம்ம பார்த்துட்டு போனால் போதும், ஆப்ஷன் பார்க்குறப்ப கண்டிப்பாக நம்ம எடுத்துடலாம், ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியே உங்களுக்கு வந்துட்டுருக்கும். நம்ம தனி பிளேலிஸ்ட் வச்சுட்டுருக்கோம், தனி குரூப் வச்சுருக்கோம், அதனோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க்கில் போய் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சரிங்க, சரி, வீடியோக்குள்ளே போகலாம். எட்டுத்தொகை, ஸோ எடுத்துக்க பொறுத்தவரை நம்ம பார்த்துட்ருக்கோம், 6 அகநூல்கள், 2 புறநூல்கள், 1 அகம்புற நூல்களை கொண்டது தான் எட்டு தொகை அப்படின்னு நம்ம பார்த்தோம், சரிங்களா? அதில் முதலில் வைத்து பாடப்பட்ட நூல் எதுனா நற்றிணை, ஓகேங்களா? ஸோ எட்டுத்தொகை நூல்களில் முதலில் வைத்து பாடப்பட்ட நூல்னா எதுங்க, நற்றிணை. நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, இது வந்து தொகுத்தவர் தெரியாது, தொகுத்தவர் வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி அப்படின்றத நம்ம பார்த்தோம். இது அடிவரையர் வந்து 9 to 12 அடிவரையர்களை கொண்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம், ஓகேங்களா? அப்போ முதலில் வைத்து பாடப்படக்கூடிய நூல், எட்டு தொகையில் முதலில் வைத்து பாடப்படக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தோன்னா நற்றிணை. அடுத்து முதலில் தொகுக்கப்பட்ட நூல் பாருங்கள், எட்டு தொகை நூல்களில் முதல்ல தொகுக்கப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. ஸோ அங்கே பாருங்கள், தொகை அப்படின்னு வந்திருக்கு. அப்போ தொகுக்கப்பட்ட நூல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. ஸோ நான் பாருங்கள், ஒன்று ஒன்றுத்துக்கு எட்டு தொகை நூல்கள்னு எழுதலை. ஸோ நான் தலைப்பு போட்டதால் நான் அப்படியே எழுதுறேன். அப்படின்னா அர்த்தம், எட்டு தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை அப்படின்றது தான். இது வந்து தொகுத்தவர் மட்டும்தான் இருக்கும், தொகுப்பித்தவர் தெரியாதுன்னு பார்த்தோம். ஏன்னா புரிக்கோ அப்படின்றவர் தான் வந்து அப்படி இருப்பார், தொகுத்தவர், ஓகேங்களா? ஸோ இது வந்து 4 to 8 அடி வரை கொண்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து எட்டு தொகை நூல்களில் உள்ள மிகப்பெரிய நூல், எட்டு தொகை நூல்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐங்குறு நூறு, ஓகேங்களா? ஸோ மிகப்பெரிய நூல் எதுங்க, ஐங்குறு நூறு. எவ்வளோ பாடல்கள், 5001 பாடல்களை கொண்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம், ஓகேங்களா? அப்போ எட்டு தொகை நூல்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூல் எதிரானா ஐங்குறு நூறு தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நூல், ஓகேங்களா? ஸோ மிகப்பெரிய அகநூல் அப்படின்னு கேட்டாலும் ஐங்குறு நூறு தான். ஏன்னா ஐங்குறு நூறு எதில் வந்துடும், அகநூலில் வந்துடும். ஸோ மிகப்பெரிய அகநூல் அப்படின்னு கேட்டாலும் ஐங்குறு நூறு தான். எட்டு தொகையில் உள்ள மிகப்பெரிய நூல்னு கேட்டாலும் அது ஐங்குறு நூறு தான். அடுத்து அகநூல்களில் மிகச்சிறிய நூல் பாருங்கள், நம்ம அகநூல் வந்து பார்த்தீங்கன்னா 5 பார்த்தோம். நான் இருக்க நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, கலித்தொகை, அகநானூறு, இதெல்லாமே அகநூலில் வரக்கூடியது. இதில் எது சின்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை தாங்க சின்னது, ஓகேங்களா? ஸோ கலித்தொகை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. ஏன்னா அதில் 1491 பாடல்களை கொண்டது தான், 1491 பாடல்களை கொண்டதாக வந்து காணப்படும். ஸோ அகநூல்களில் மிகச்சிறியது வந்து பார்த்தீங்கன்னா கலித்தொகை. அடுத்து எட்டு தொகையில் மிகச்சிறிய நூல், ஸோ பாருங்கள், அகநூலில் சின்னது தான் கலித்தொகை. நீங்கள் ஓவராலாக எட்டு தொகையில் போய் பார்க்குறீங்க அப்படின்னா எட்டு தொகையில் இருக்கக்கூடிய சிறிய நூல் அப்படின்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க, பரிபாடல், ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 24 பாடல்கள் தான் இதில் கிடச்சிக்குது, மொத்தம் 70 சொல்கிறாங்க, 22-24 பாடல்கள் தான் இதில் வந்து கிடச்சிருக்கு, ஓகேங்களா? அப்போ மிகச்சிறிய நூல் எதிரானா பரிபாடல். நல்லா ஞாபகம் வச்சுங்க, எட்டு தொகையில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய நூல் கேட்டாங்கன்னா பரிபாடல், மிகச்சிறிய அகநூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா கலித்தொகை. அடுத்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நல்லெனும் அடைமொழி பெற்ற நூல் எது, ஓகேங்களா? பாருங்கள், நல்லெனும் அடைமொழி பெற்ற அந்த எட்டு தொகை நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுங்க, நற்றிணை, ஓகேங்களா? ஸோ நல்லெனும் அடைமொழி பெற்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா நற்றிணை, நல்ல என்னும் அடைமொழி பெற்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. பாருங்கள், அப்போ நல் அப்படின்னா நற்றிணை, நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்ல அப்படின்ற அடைமொழி பெற்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை, நல் அப்படின்ற அடைமொழி பெற்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா நற்றிணை, ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையும் நல்லா நான் போச்சுங்க. அடுத்து உரையாசிரியர்களால், இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம், உரையாசிரியர்களால் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட எட்டு தொகை நூல். ஸோ உரையாசிரியர்களால் அதிகமான அளவு மேற்கோள் காட்டப்பட்ட அந்த எட்டு தொகை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை, ஓகேங்களா? ஸோ முதலில் தொகுக்கப்பட்ட நூலும் குறுந்தொகை தான், உரையாசிரியர்களால் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூலும் எதுதாங்க, இந்த குறுந்தொகை தான். அடுத்து உலகின் தோற்றத்தை கூறும் நூல் எதுனா பரிபாடல். பாருங்கள், ஸோ எட்டு தொகை நூலில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய நூல், இதனோட ஆசிரியர் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாருமே தெரியாதுன்னு பார்த்தோம். 25 வந்து 400 தான் அதனோட அடிவரையர்னு பார்த்தோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய உலகினோட தோற்றத்தை கூறக்கூடிய ஒரு நூல் பார்த்தீங்கன்னா பரிபாடல். இதான் எட்டு தொகையிலே மிகச்சிறிய நூல், ஓகேங்களா? சரி, அடுத்து ஏறு தழுவுதலை கூறும் நூல், இது ரொம்ப முக்கியங்க. ஸோ ஏறு தழுவுதல் நிகழ்வை கூறக்கூடிய எட்டு தொகை நூல் அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை. ஸோ ஏறு தழுவுதலை கூறக்கூடிய எட்டு தொகை நூல் அப்படின்னா எதுங்க, கலித்தொகை. ஸோ கலித்தொகை தான் ஏறு தழுவுதலை கூறக்கூடிய ஒரு எட்டு தொகை நூல். அடுத்து ஓர் அறிவு உயிர்கள் விரும்பும் பண்பு, விருந்தோம்பல், அறவழியில் பொருள் ஈட்டல் முதலிய தமிழரின் உயரிய பண்புகளை எடுத்துக்கூறிய நூல் நற்றிணை. அதுங்க ஓர் அறிவு உயிராக இருந்தாலும் அதை விரும்பணும், விருந்தோம்பலை. அடுத்து அறவழியில் பொருளீட்டல், ஸோ வந்து பொருளீட்டல் வந்து அறவழியில் தான் இருக்கணும். அந்தமாதிரி விஷயங்களை வந்து இந்த தமிழரோட உயரிய பண்புகளாக இருந்தது அப்படின்ற விஷயத்தை அந்த எடுத்துக்கூடக்கூடிய ஒரு நூல் பார்த்தீங்கன்னா நற்றிணை, ஓகேங்களா? ஸோ எட்டு தொகையில் முதல்ல வைத்து பாடப்பட்ட போல நூலும் இந்த நற்றிணை தான், நல் அப்படின்ற அடைமொழிப்பட்ட நூலும் அந்த நற்றிணை தான். ஸோ தமிழரோட உயரிய பண்பாடுகளை சொல்லக்கூடிய நூலும் இந்த நற்றிணை தான்.
அடுத்து குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். யாருங்க? ஸோ பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் என்ன பண்ணியிருப்பார், இது வந்து கடவுள் வாழ்த்து வந்து பாடியிருப்பார். அடுத்து குறுந்தொகையை முதன் முதலில் பதிப்பித்தவர் யாருங்க, சௌரி பெருமாள். ஸோ குறுந்தொகையை முத முதல்ல யார் பதிப்பித்திருப்பாருன்னா சௌரி பெருமாள் அப்படின்றவர் தான் பதிப்பிச்சிருப்பார். இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுங்க, சௌரி பெருமாள். எதை? குறுந்தொகையை முதன் முதலில் பதிப்பித்தவர். அடுத்து புலனழுக்கற்ற அந்த நாளன் என புகழப்படுபவர் யாருன்னா கபிலர். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. புலனழுக்கற்ற அந்த நாளன் என புகழப்படுபவர் யாருன்னா கபிலருங்க. ஸோ கபிலர் தான் எப்படி புகழப்படுறாரு, புலனழுக்கற்ற அந்த நாளன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு, கபிழப்படுறார். ஓகேங்களா? அடுத்து ஐங்கூறு நீரில் ஐந்து திணைகளை பாடியவர்கள். இது ஆல்ரெடி பொருத்துக்களை நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஐங்கூறு நீரில் இருக்கக்கூடிய அந்த ஐந்து திணைகளையும் பாடியவர்கள் யாருன்னு பார்க்கலாம் பாருங்க. குறிஞ்சி அப்படின்னா கபிலர், முல்லை பேயனார், மருதம் ஓரம் போகியார், நெய்தல் வந்து அம்முவானார், பாலை வந்து ஓதலாந்தியார். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், குறிஞ்சி கபிலர். ஓகேங்களா? அப்போ குறிஞ்சி கபிலர். ஓகேங்களா? ஈசா ஞாபகம் வச்சுக்கணும். குறிஞ்சி திணை வந்து பார்த்தீங்கன்னா கபிலர் தான், அது ஈசா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து முல்லை வந்து பேயனார், முல்லை பேய் வச்சா பேய் வரும்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ முல்லை வந்து பேயனார். மருதம் வந்து ஓரம் போகினார். மருதம் வந்து என்னதுங்க, வயலும் வயல் சார்ந்திடமும். நீங்கள் வயலில் போகிறப்பண்ணா பண்ணோம், வரப்பு ஓரமாக தான் போகணும். அப்போ மருதம்னா ஓரம் போகியார். அடுத்து நெய்தல், நெய்தல் என்னதுங்க, அம்முவானார். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணாங்க, நெய் போய் அம்மு போய் நெய் வாங்கின்னு வந்தா அப்படின்னு ஆபோச்சு. அம்மு போய் என்ன பண்ணால், நெய் வாங்கின்னு வந்தா. ஓகேங்களா? அப்போ அம்மு நெய், அம்முவானார் நெய்தல். அடுத்து பாலை, பாலை வந்து பார்த்தோன்னா ஓதலாந்தியார். ஓகேங்களா? ஸோ பாலை நிலத்தில் ஆந்த இருக்குதுன்னு ஆபோச்சுங்க. பாலை நிலத்தில் ஆந்த இருக்குதுன்னு ஆபோச்சுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ குறிஞ்சினா கபிலர், முல்லைனா பேயனார், மருதம்னா ஓரம் போகியார், நெய்தல்னா அம்முவானார், பாலைனா ஓதலாந்தியார். அடுத்து நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது, ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நெடுந்தொகை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு அகநூல் தான். அகநானூறு தான் எப்படி அழைக்கப்படுது, நெடுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது, அழைக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ இந்த அகநானூரில் வந்து பார்த்தா மூணு பிரிவுகள் இருக்கும். கலிற்றியான நிறை, மணிமடை பவுளம், நித்திலக்கோவை. இதுவும் எக்ஸாமில் கேட்கப்படக்கூடியது தான். ஸோ கலிற்றியான நிறை, மணிமடை பவுளம், நித்திலக்கோவை. இதில் கலிற்றியான நிறை வந்து பார்த்தோன்னா 160 பாடல்களையும், மணிமடை பவுளம் வந்து பார்த்தோன்னா 180 பாடல்களையும், நித்திலக்கோவை வந்து 100 பாடல்களையும் கொண்டது. ஓகேங்களா? அப்போ இதில் எது அதிகமான பாடல்களை கொண்டதுன்னு கேட்பாங்க. அகநானூறு உட்பிரிவுகளில் அதிகமான பாடல்களை கொண்டது எதுன்னு கேட்பாங்க, எதுங்க, மணிமிடை பவளம். எவ்வளோங்க, 180. குறைவான பாடல்களை கொண்டது எது, நித்திலக்கோவை, 100. ஸோ இதுதான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அகநானூரோட பிரிவுகளில் அதிகமான பாடல்களை கொண்டது மணிமிடை பவளம், குறைவான பாடல்களை கொண்டது நித்திலக்கோவை. அப்போ கலிற்றாணை நிறை 120. ஓகேங்களா? சரி. அடுத்து அகநானூரில், ஸோ அகநானூரை பொறுத்தவரையிலும் 1, 3, 5 ஒற்றைப்படை எண்கள் வரக்கூடியதெல்லாம் எந்த திணையை குறிக்கிறதுன்னா பாலைத்திணையை குறிக்கிறது. எதுங்க, பாலைத்திணையை தாங்க குறிக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் எத்தனை பாடல்கள்னா 200 பாடல்கள் இருக்குது. ஓகேங்களா? அப்போ பாலை நிலத்தில் ஒத்தரோத்தரை தான் போக முடியும்னு ஆபோ வச்சுங்க. அப்போ ஒற்றைப்படை, ஒற்றைப்படைனா பாலைத்திணை. ஓகேங்களா? அடுத்து 2, 8. ஸோ 2, 8 என வருபவை குறிஞ்சித்திணை. ஸோ குறிஞ்சின்னு என்னதுங்க, மலையும் மலை சார்ந்த இடமும். ஓகேங்களா? ஸோ மதியம் 2 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரை தான் நீ மலையில் இருக்க முடியும் அப்படின்னு ஆபோ வச்சுங்க. அப்போ 2, 2, 8. ஓகேங்களா? மலை. அப்போ குறிஞ்சித்திணை. இதில் எவ்வளோ பாடல்கள், 80 பாடல்கள். ஓகேங்களா? அடுத்து 4, 14 அப்படின்னா முல்லைத்திணை. ஸோ 4 முழம் 14 ரூபா அப்படின்னு ஆகிச்சு. என்னதுங்க, முல்லைப்பூ வந்து 4 முழம் 14 ரூபா. அப்போ 4, 14 நம்பர் ஆரம்பிச்சுன்னா எந்த திணையை குறிக்கக்கூடியது, முல்லைத்திணையை குறிக்கக்கூடியது. இது வந்து 40 பாடல்கள். அடுத்து 6, 16 என வருபவை வந்து பார்த்தோன்னா மருதத்திணை. ஓகேங்களா? அப்போது மருதத்திணைனா வந்து பார்த்துங்க வயலும் வயல் சார்ந்த இடமும். அப்போ என்ன பண்ணுவாங்க, காலையில் 6 மணிக்கெலாம் இருந்து வயலுக்கு போயிடுவாங்க. அப்போ 6, 16 வந்தால் என்ன திணை, மருதத்திணை. ஓகேங்களா? அடுத்து நெய்தல் திணை, நெய்தல் திணைங்க கடலும் கடல் சார்ந்த இடமும். ஓகேங்களா? ஸோ கடலுக்கு என்ன பண்ணுவாங்க, 10-20 பேர் கும்பலாக தான் போவாங்க, தனித்தனியெல்லாம் போக மாட்டாங்க. பாலையில் தான் தனித்தனியாக போவாங்க, கடலுக்கு கும்பலாக தான் போவாங்க. அப்போ 10-20 கும்பல் வரத்தலாமே நெய்தல் திணை, எதுவும் 40 பாடல்கள். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம குளுவேட் போட்டு வச்சுட்டா நம்மளுக்கு எக்ஸாமில் வந்து என்ன பண்ணணும், ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்து வரும். அடுத்து உப்பு விளையும் களம் அப்படின்னு என்னதுங்க, அலம், அதாவது உப்பங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு அந்த என்ன பண்ணுவாங்க, பாத்தி போல் கட்டி அந்த சூரிய வெளிச்சத்தில் உப்பு உருவாக்குவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னு சொல்கிறாங்க அலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கற்றறிந்தோர் ஏத்தும் களி அப்படின்னு சிறப்பிக்கப்படுகிற நூல் வந்து என்னதுங்க, கலித்தொகை. ஸோ கற்றறிந்தோர் ஏத்தும் களி அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பிக்கப்படும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா கலித்தொகை. இறையனார் எழுதிய கலவியலுக்கு உரை கண்டவர், இறையனார் எழுதிய கலவியலுக்கு உரை கண்டவர் யாருங்க, மதுரை கணக்காயன் மகனார் நக்கிரனார். யாருங்க, மதுரை கணக்காயன் மகனார் நக்கிரனார் தான் என்ன பண்ணுறாரு, இறையனார் எழுதிய அந்த கலவியலுக்கு என்ன பண்ணுறாரு, உரை எழுதியிருக்கார். அப்போ இறையனார் எழுதிய கலவியலுக்கு உரை கண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை கணக்காயன் மகனார் நக்கிரனார்.
இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இதுவரையிலும் ஜீவ் போப் தான் கேட்டிருப்பாங்க புறநானூற்றி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஒரு சில பகுதியில் ஜீவ் போப் என்ன பண்ணியிருப்பார், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். ஆனால் இங்கே பாருங்க என்ன பண்ணுறாரு, த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு அப்படின்ற அந்த நூலை யார் எழுதியிருப்பார்னா ஜார்ஜ் ஹெல் ஹார்ட். ஓகேங்களா, அப்போ புறநானூரை பற்றி என்ன சொல்லியிருப்பார், இங்கிலீஷ் வந்து சொல்லியிருப்பார். அப்போ ஜார்ஜ் ஹெல் ஹார்ட், ஓகேங்களா, இவர் வந்து கலிபோர்னியா கல்வியில் பல்கலைக்கழகத்தை பேராசிரியராக இருப்பார். ஓகேங்களா, ஜார்ஜ் ஹெல் ஹார்ட் அப்படின்றவர் தான் நல்லா ஞாபகம் வச்சு. ஓகேங்களா, ஸோ ஹார்ட்லேருந்து தான் என்ன பண்ணியிருக்காரு, அவர் புறநானூரை சொல்கிறாருன்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து புறநானூரை முதன் முதலில் பதிப்பித்தவர் ஊவேசா. ஸோ புறநானூர் என்ன பாருங்க, முதல்ல யார் பதிப்பிச்சிருப்பார், ஊவேசா தான் முத முதல்ல புறநானூர் என்ன பண்ணியிருப்பார், பதிப்பிச்சிருப்பார். அடுத்து சேர மன்னர்கள் 10 பேரின் சிறப்புகளை எடுத்துயும் போது 18 10. ஸோ சேர மன்னர்களோட அந்த 10 பேரோட சிறப்புகள் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் வந்து 18 10. இதில் கடைசி 10 வந்து என்ன இருக்காது, கிடச்சிருக்காது. ஓகேங்களா, அதே நல்லா நான் போச்சுங்க. ஓகேங்களா, ஸோ கைஸ் நம்ம பாருங்கள் 8 தொகை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். நம்ம 10 பாட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட தமிழை வந்து க்ளோஸ் பண்ணிட்டா போலதான். சரிங்களா, ஸோ அப்போ பாருங்கள் ஒரு ரிவிஷன் போல் வேகமாக பார்த்துலாம். முதலில் வைத்து பாடப்பட்ட நூல் நற்றினை, முதலில் தொகுப்பட்ட நூல் குறுந்தொகை, மிகப்பெரிய நூல்னால் 500, அகநூலில் மிகப்பெரிய நூல்னாலும் 500 தான். ஸோ அகநூலில் மிகச்சிறிய நூல்னால் கலித்தொகை, 8 தொகையில் மிகச்சிறிய நூல்னால் பரிபாடல். ஸோ நல் என்னும் அடைமொழிப்பட்டது வந்து நற்றினை, நல்ல என்னும் அடைமொழிப்பட்ட நூல் வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. ஸோ ஒரே ஆசிரியர்களால் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்டதும் குறுந்தொகை தான். உலகின் தோற்றத்தை கூறும் நூல் பரிபாடல். ஓகேங்களா, ஸோ ஏறு தழுவதில் சொல்கிறது கலித்தொகை, ஓரயிறு உயிர்களை விரும்பும் பண்பை விருந்தோம்பல், இந்தமாதிரி தமிழரோட அந்த உயரிய பண்புகளை சொல்லக்கூடிய நூல் வந்து நற்றினை. குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தவனார். குறுந்தொகை முதன்மையில் பதிப்பித்தவர் சௌரி பெருமாள். ஸோ புலநழுக்காற்ற அந்த நாள்னு சொல்லக்கூடியவர் கபிலர். 500 வந்து பார்த்தா குறிஞ்சி கபிலரும், முல்லை பேயனார், மருதம் ஓரம் போக்கியார், நெய்தல் வந்து அம்முவானாரும், பாலை வந்து ஓதலாந்தையாரும் பாடியிருக்காங்க. ஸோ நெடுந்தொகைன்னு அழைக்கப்படுற குழு அகநானூறு, அதில் 3 பிரிவுகளாக இருக்குது. அதில் கல்லிட்டையான 100, மணிவிடை பவளம் 180, நெத்தில கோவை 100 பாடல்களையும் கொண்டது. ஸோ அகநானூட்டில் வந்து பார்த்தா 1 3 5 வந்து அது பாலை தண்ணியை குறிக்குது, 200 பாடல்கள் கொண்டது. 2 8 வந்தால் குறிஞ்சி தண்ணியை குறிக்குது, அது 80 பாடல்கள் கொண்டது. 4 14 முல்லை தண்ணி, 6 16 மருதத்தனை, 10 20 நெய்தல் துணி, இதெல்லாமே 40 40 பாடல்கள். உப்பு விளையும் கலம் அலம் வந்து பார்த்தீங்கன்னா அலம் அப்படின்னு அழைக்கப்படுது. கற்றோர்ந்து ஏற்றும் கலினா கலித்தொகை. இறைனார் எழுதிய கலைவில குறை கண்டவர் மதுரை கணக்காயினார் மகனார் நக்கீரனார். த 400 சாங் ஃபார் வார் அண்ட் விஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூர் புகழ்ந்தவர் வந்து ஜார்ஜ் ஹெல் ஹார்ட். ஸோ புறநானூற்ற முத முதல்ல பதிப்பித்தவர் ஊவேசா. சேர மன்னர்களோட 10 பேரோட சிறப்பு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா 18 10. ஸோ கைஸ், ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது எக்ஸாம் நோக்கத்தை நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஏன்னா புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.